ஓகேங்க. நீங்க கேட்ட டவுட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒன் இருக்கு. ஸோ இந்த ஒன்னை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஒன்னை இந்த இந்த ஒன்னோட நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது, சரிங்களா, இங்க வந்து பைனரி ஆபரேஷன் மல்டிபிளிகேஷன், ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்னே கிடைக்குது, சரிங்களா. ஸோ அப்ப இந்த மாதிரி கிடைச்சதுன்னா அப்ப இந்த ஒண்ணுங்கிறது ஐடென்டிட்டி, சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டு எலமெண்ட்டை பண்றீங்க, ரெண்டு எலமெண்ட்டை பண்ணும்போது உங்களுக்கு ஒன்னே கிடைக்குது, அப்ப ஐடென்டிட்டி, இது ஐடென்டிட்டி, சரிங்களா. ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா, இதுக்கு இது இன்வெர்ஸ். ஸோ இப்போ இதை இன்னொரு விதத்துல நம்ம பாக்கலாங்க. இங்க பாருங்க, இந்த ஒன்ன இந்த இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, சரிங்களா. ஒன்ன இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது கிடைக்கும், சரிங்களா. ஒன்னு இந்த ஐடென்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ, இதை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து ஈன்னு எடுத்துக்கோங்க. ஏ இன்ட்டு இ வந்து என்னது, ஏ தான், சரிங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி ஏங்கிறத வந்து ஐடென்டிட்டியோட நான் மல்டிப்ளை பண்ணி எனக்கு இது பண்ணனா எனக்கு ஏவே கிடைக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னு நான் ஐடென்டிட்டியோட பண்ணனா எனக்கு மைனஸ் ஒன்னு கிடைக்குது. ஐய ஓகே, ஐய ஐ அதாவது இது இந்த இடத்துல இன்வெர்ஸ் நம்ம பேசிக்கிறோம், ஓகே. நம்ம அது அது இப்படிதான், இதுதான் கரெக்டா இருக்கும், சரிங்களா. ஸோ ஒன்னு இந்த ஐடென்டிட்டி எலமெண்டோட பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப அதே எலமெண்ட் கிடைச்சதுன்னா, ஏவே கிடைச்சதுன்னா நீங்க வந்து அது ஐடென்டிட்டி இருக்குன்னு சொல்லிக்கலாம். மத்தபடி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதாங்க. சோ மத்தபடி வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்ம கிளாஸ் முடிச்ச உடனே சொல்லட்டும், சரிங்களா. ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. ஓகேங்க, ஓகேங்க. நம்ம இத வந்து என்னதுன்னா இப்போ சைக்ளிக் குரூப் அப்படின்னா என்னன்னு பாத்துடலாம், சரிங்களா. சோ அடுத்து வந்து நம்ம குரூப் மல்டிபிளிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து சைக்ளிக் குரூப் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சைக்ளிக் குரூப் பார்க்கறதுக்கு முன்னால நமக்கு வந்து சில விஷயங்கள் புரியணும், சரிங்களா. ஒரு குரூப்ல வந்து எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா. இப்போ ஜிங்கிற ஒரு குரூப் எடுத்துக்கிறோம், அந்த ஜிங்கிற குரூப்ல எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி எப்படி வைக்கிறேன் பாருங்க. ஸோ ஒரு இங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு குரூப், சரிங்களா, குரூப் நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது குரூப்ல வந்து ஏ இருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ வந்து இதுல வந்து என்ன இருக்குன்னா இ இருக்கு, இஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு நம்ம எடுத்துக்கிறோம், எடுத்து பி இருக்கு, சரிங்களா. இது வந்து ரெண்டு எலமெண்ட் இருக்கக்கூடிய குரூப், மூணு எலமெண்ட் இருக்கக்கூடிய குரூப்பை நம்ம எடுக்க போறப்போ. ஸோ இப்போ மூணு எலமெண்ட் இருக்கக்கூடிய குரூப் என்னதுன்னா பி கமா பி ஸ்கொயர்ட் கமா பி கியூபி ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கோம், சரிங்களா. தேர்ட் ஃபோர் ஃபோர் எலமெண்ட், இப்போ என் எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் எடுத்துக்கோங்க, சரிங்களா. என் எலமெண்ட் இருக்கிற மாதிரி பி கமா பி ஸ்கொயர்ட் கமா பி கியூப் கமா எக்ஸெட்ரா bn வரைக்கும் இருக்கு, அந்த bn equal to identity இருக்கு, சரிங்களா. சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோம். சோ சைக்ளிக் குரூப் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஒரு வெறும் ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் தான் இருக்கு, சரிங்களா. சோ அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் இருக்குனா இது வந்து கண்டிப்பா வந்து குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணும், நீங்க எல்லா ப்ராப்பர்ட்டி இத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கலாம். அது ஆனா கொஞ்சம் ட்ரிவியலான விஷயம், அதனால அது வந்து ட்ரிவியல் குரூப்னு சொல்லுவாங்க. வெறும் ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரிவியல் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அது பின்னால பாக்கலாம், காரணம் ரீசன் நான் சொல்றேன் பின்னால, சரிங்களா. ஸோ இப்போ டூ எலமெண்ட் செட் அப்படிங்கிறத பாக்கிறோம். அப்ப டூ எலமெண்ட் செட்னா என்னதுன்னா இந்த ஒரு எலமெண்ட் இருக்கு, இந்த எலமெண்ட் பி ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஐடென்டிட்டி வந்துடும். ஸோ இது வந்து டூ எலமெண்ட் செட்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து இது மூணு எலமெண்ட் செட், த்ரீ எலமெண்ட் செட், இது வந்து என் எலமெண்ட் செட், சரிங்களா. சிங்கிள் டன், இதை வந்து சிங்கிள் டன் செட்னு சொல்லுவோம், சிங்கிள் டன் செட்னு சொல்லுவாங்க. இதை வந்து டூ எலமெண்ட் செட்னு சொல்லுவாங்க, சரிங்களா. டூ எலமெண்ட் செட், இதை வந்து த்ரீ எலமெண்ட் செட். அடுத்து வந்து என் எலமெண்ட் செட்னு சொல்லுவோம், என் எலமெண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஒரு குரூப்போட, சரிங்களா. ஸோ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் ஒரே ஒரு எலமெண்ட் ஜெனரேட் பண்ணிச்சுன்னா, சரிங்களா, ஒரு அதை அதை வந்து என்ன சொல்றோம்னா சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா. இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்த எலமெண்ட் பாத்தீங்கன்னா ஈங்கிற எலமெண்ட். ஸோ இப்போ இது வந்து சைக்ளிக் குரூப்பா இருக்க முடியாது, ஆனால் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. ஸோ நம்ம இங்க எடுத்துக்கலாம், சரிங்களா. இங்க எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஸ் ஈக்குவல் டு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பி வந்து என்ன பண்றோம்னா பிஏ வந்து பி மட்டும் ஒன்று இருக்கும், இதோட ஒரு ஸ்கொயர் பண்ணோம்னா பி ஸ்கொயர், அது வந்து ஐடென்டிட்டியா மாறிடும். ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டியும் பியும் ரெண்டும் இருக்கு, சரிங்களா. ஸோ இதை வந்து என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு சைக்ளிக் குரூப் தான், சரிங்களா. சைக்ளிக் அதாவது பி ஒரு பி ஸ்கொயர் அடுத்த பி ஸ்கொயர் பண்ணாவே வந்து உங்களுக்கு என்ன வந்துருது, ஐடென்டிட்டி வரும். ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டியோட பிஏ பண்ணீங்கன்னா திரும்ப பி வரும், சரிங்களா. அந்த திரும்ப வந்து இந்த பியோட பிஏ பண்ணீங்கன்னா பி ஸ்கொயர் வரும். ஸோ பி ஸ்கொயர் ஐடென்டிட்டியா வந்துடும்.
சோ இந்த மாதிரி நீங்க எத்தனை முறை இந்த பைனரி ஆபரேஷன்ஸை மாத்தி மாத்தி எவ்வளவு பெர்முடேஷன்ல நீங்க போட்டு பார்த்தாலும் திரும்ப திரும்ப இந்த ரெண்டு எலமெண்டே கிடைச்சிட்டு இருக்கும். பியும் பி ஸ்கொயரும் பியும் பி ஸ்கொயரும் திரும்ப திரும்ப அதே கிடைச்சிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சைக்ளிக் குரூப்னு கிடைக்க சொல்றோம். வேற எலமெண்ட் புதுசா கிடைக்காது. நீங்க எத்தனை ஆபரேஷன்ஸ் பண்ணாலும் எத்தனை முறை ஆபரேஷன்ஸ் பண்ணி பார்த்தாலும் எத்தனை பெர்முடேஷன்ல நீங்க பண்ணி பார்த்தாலும் வேற எலமெண்டே கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து சைக்ளிக் குரூப்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம். இது த்ரீ எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல ஒரு 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 முக்கியமான வார்த்தை இருக்குங்க. அந்த வார்த்தை வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சைக்ளிக் குரூப் ஆர் பாசிபிள். எப்போ? ஆர் பாசிபிள் மோர் தென் என்னதுன்னா மோர் தென் நினைக்கிறேன். சரி, நான் சைக்ளிக் குரூப் ஆர் பாசிபிள் இஃப் த நம்பர் ஆஃப் எலமெண்ட் இஃப் நம்பர் ஆஃப் element is more than sorry is more than 4. இப்படி இருந்துச்சுனா நான் சைக்ளிக் குரூப் அப்பதான் பாசிபிளா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 சரிங்களா, 4 4 விட கம்மியா இருக்கக்கூடிய எலமெண்ட் சரிங்களா, 4 எலமெண்ட் இருக்கக்கூடிய குரூப், 3 எலமெண்ட் இருக்கக்கூடிய குரூப், 2 எலமெண்ட் இருக்கக்கூடிய குரூப், 1 எலமெண்ட் இருக்கக்கூடிய குரூப், இந்த இந்த குரூப் எல்லாமே வந்து என்னதுன்னா டெஃபினெட்லி வந்து என்னதுன்னா சைக்ளிக்கா தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரே ஒரு 3 எலமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து இது வந்து சைக்ளிக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க செக்கே பண்ண வேண்டல. எனக்கு தெரிஞ்சு, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை செக் பண்ண வேண்டல. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா கண்ணை முடிக்கிட்டு இது வந்து சைக்ளிக் குரூப்னு போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம் கேட்கலாம். இந்த 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 குரூப்ல இருந்து இப்போ ஆர்டர் ஆஃப் ஜெனரேட்டர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆர்டர் ஆஃப் ஜெனரேட்டர் சரிங்களா? ஸோ அப்போ எது எந்த ஆர்டர்ல வந்து இந்த குரூப் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஒரு குரூப் வந்து ஜென்ரேட் ஆகிறது எந்த ஆர்டர்ல அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பி பவர் என் ஈக்குவல் டு இ சரிங்களா? ஸோ அப்போ பியோட என்ன வேல்யூ உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி கிடைக்குதோ அதுதான் வந்து இதனுடைய ஆர்டர். இதுல வந்து என்னங்கிறது வந்து என்னதுன்னா ஆர்டர் சரிங்களா? ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் குரூப். ஸோ இப்போ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இந்த எக்ஸாம்பிள பார்த்தீங்கன்னா இந்த 2 எலமெண்ட் செட் எடுத்துக்கலாம். 2 எலமெண்ட் செட்ல என்ன உங்களுக்கு ஆர்டர்? இந்த பி பவர் என் என்ன ரெண்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு தான் வந்து இந்த குரூப்போட ஆர்டர், ஆர்டர் ஆஃப் த ஜென்ரேட்டர் சரிங்களா? ஸோ இதோட ஜென்ரேட்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இதோட ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து என் சரிங்களா? இந்த இதனுடைய ஜென்ரேட்டர் வந்து என். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து ஆர்டர் ஆஃப் ஜென்ரேட்டர் வந்து நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த சைக்ளிக் குரூப்ல இன்னொரு கண்டிஷன்ஸ் பார்க்காம விட்டுட்டோம் சரிங்களா? இந்த சைக்ளிக் குரூப்ல எப்போதுமே ஒன்லி ஒன் ஆர்டர் தான் இருக்கும் சரிங்களா? சரிங்களா? சைக்ளிக் குரூப்ல எப்போதுமே ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான் இருக்கும். சாரி, ஒன்லி ஒன் ஆர்டர்ல ஒரே ஒரு ஒன் ஜென்ரேட்டர் தான் இருக்கும் சரிங்களா? இட் ஹாஸ் ஒன் ஜென்ரேட்டர். ஒன் ஜெனரேட்டர், ஜெனரேட்டர்னா எலமெண்ட். இங்க இருக்கக்கூடிய பிங்கிற எலமெண்ட் தான் வந்து ஜெனரேட்டர். இது பாருங்க, இதுல எல்லாத்துலயுமே பி தான் இருக்கு. இதெல்லாம் ஜெனரேட்டர், ஜெனரேட்டர் இது. இது வந்து ஆர்டர், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இதுல கன்ஃபியூஸ் ஆவாங்க, நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது வந்து ஆர்டர், இந்த டூங்கிறது வந்து ஆர்டர்னு வச்சுக்கலாம். இந்த இந்த இதுல வந்து என்னங்கிறது ஆர்டர் சரிங்களா? இந்த பவர்ல இருக்கிறது ஆர்டர், இங்க கீழே இருக்கிறது வந்து எலமெண்ட். இது பாத்தீங்க, எல்லா இதுவும் வந்து ஒரே எலமெண்ட் தான் இருக்கு. ஸோ அதனால ஒரே ஒன்லி ஒன் ஒன் எலமெண்ட் இருந்துச்சுன்னா சாரி, ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான் இருக்கும். அந்த ஜென்ரேட்டர் என்ன? இந்த இந்த குரூப்லலாம் பிங்கிறது தான் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குழப்பம் இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க சரிங்களா? பிங்கிறது தான் இந்த குரூப்போட ஜெனரேட்டர் சரிங்களா? ஏன்னா பிங்கிற எலமெண்ட் எல்லாத்துலேயும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா? ஓகே, குட். டவுட் இருக்குங்களா? ஹலோ சொல்லுங்க. ஆமா ஆமா, பி வந்து ஆர்டர் 2 ஆ 3 ஆ அப்படி. ஆ ஆர்டர் 2 னா அந்த 2 எலிமெண்ட் செட். இந்த பவர்ல என்ன இருக்கோ எதோட அதோட பவர் வந்து ஐடென்டிட்டியா இருந்துச்சுனா அந்த பவர்ல இருக்கக்கூடிய அந்த பவர் எலிமெண்ட் தான் வந்து என்னதுன்னா ஆர்டர் சரிங்களா? ஓகே, குட். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் முடிஞ்சு சரிங்களா? சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆ சொல்லுங்க. சார், இப்ப இந்த ஆர்டர்ங்கும் போது பி பவர் 2 பி பவர் 3 அப்படின்னு நிறைய இருக்குல்ல சார், அதுல எதை சார் ஆர்டர்ன்னு சொல்லணும்? அதுதாங்க நான் சொல்றேன்ல, இங்க பாருங்க
பி பவர் என் பண்ணி நீங்க பண்ணி பண்ணும்போது, அதாவது பவர் என்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எப்போ ஐடென்டிட்டி கிடைக்குதோ அந்த ஐடென்டிட்டி கிடைக்கும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி ஸ்கொயர் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ஐடென்டிட்டி கிடைச்சதுன்னா அது ஆர்டர் டூன்னு அர்த்தம். இப்போ பி கியூப் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஐடென்டிட்டி கிடைக்குதுன்னா இதோட ஆர்டர் வந்து த்ரீன்னு அர்த்தம் சரிங்களா. பி ஸ்கொயர் பண்ணும்போதே ஐடென்டிட்டி கிடைச்சதுன்னா அதோட ஆர்டர் வந்து டூ அர்த்தம். பி கியூப் பண்ணும்போது உங்க ஐடென்டிட்டி கிடைச்சதுன்னா அதனுடைய ஆர்டர் வந்து த்ரீன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதுதான் ஓகேங்களா. ஓகே நான் அப்புறம் ஓகே இப்போ ஓகேங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன போது ஒரு ஒரே ஒரு தியரம் மட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அது நான் அப்படியே தியரம் மட்டும் தான் சொல்ல போறேன், எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண போறதில்ல. ஆல் சைக்ளிக் குரூப் ஆர் எபிலியன் சரிங்களா. எல்லா சைக்ளிக் குரூப்பும் எபிலியன். ஆல் சைக்ளிக் குரூப் ஆர் எபிலியன் சரிங்களா. பட் ஆல் எபிலியன் குரூப் ஆர் நாட் சைக்ளிக் குரூப் சரிங்களா. குரூப் ஆர் நாட் சைக்ளிக் குரூப் சரிங்களா. ஸோ எபிலியன் குரூப் வந்து ஆக்சுவலி அப் டு ஆர்டர் சிக்ஸ் வரைக்கும் எபிலியன் குரூப்பாக இருக்குங்க. இதில் இன்னொரு ட்ரிக்கு சரிங்களா, இது ஒரு ட்ரிக்கு. அப் டு சிக்ஸ் வரைக்கும், சிக்ஸ் எலமெண்ட் இருக்கிற வரைக்கும் சரிங்களா, ஒரு ஒரு குரூப்ல வந்து சிக்ஸ் எலமெண்ட் இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் எலமெண்ட் வரைக்கும் இருக்குன்னா இந்த குரூப் இது வந்து சிக்ஸ் எலமெண்ட்ஸ். ஸோ அப் டு சிக்ஸ் எலமெண்ட்ஸ் வரைக்கும் இது வந்து எபிலியனா இருக்கும். சிக்ஸ் எலமெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய குரூப் எல்லாமே வந்து எபிலியனா இருக்கும் சரிங்களா. இப்போ பாத்தீங்கன்னா சிக்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது எபிலியன்னு நம்ம சொல்றோம். ஃபோர் வரைக்கும் இருந்தாதான் நம்ம வந்து சைக்கிளிக்னு சொல்றோம். ஃபோருக்கு மேல போச்சுன்னா இருக்கலாம், சைக்கிளிக்கா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஃபோர் எலமெண்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது சைக்ளிக்கா இருக்கும். ஃபோர் எலமெண்ட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து சைக்ளிக்கா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படிங்கறதான் விஷயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் எலமெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குரூப்பும் எபிலியனா தான் இருக்கும். ஆனா சிக்ஸ் எலமெண்ட்டுக்கு மேல போனா எபிலியனா இருக்கலாம், இல்லாம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைவ் எலமெண்ட் குரூப் வந்து எபிலியனா இருக்கும். ஃபைவ் ஒரு ஒரு குரூப்ல ஃபைவ் எலமெண்ட் இருக்கு, அந்த குரூப் வந்து என்னதுன்னா எபிலியனா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா என்னவா இருக்காது, பட் நாட் வந்து சைக்ளிக்கா இருக்கும் சரிங்களா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதுதான் இந்த தியரம் சரிங்களா. ஸோ அதை நான் ப்ரூவ் பண்ணல, இதாங்க விஷயம். ஸோ சைக்ளிக் குரூப் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பேலன்ஸ் வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வேணா சொல்றேன். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் சைக்ளிக் குரூப் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? அடிஷன். சைக்ளிக் குரூப் இன் அடிஷன்ங்களா? நான் எதுவும் எழுதி வைக்கலையே. நான் உங்களுக்கு வேணா இதுல பண்ணி அனுப்புறேங்க. நான் எழுதி வைக்கல, நான் அதை எதுவும் படிக்கல அந்த மாதிரி. ஓகே, நமக்கு இருக்கிற கான்செப்ட் இருந்தா போதும் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். சோ அதனால நான் நிறைய क्वेश्चंस எழுத மாட்டேன். லிங்க் சார் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொஞ்சம் கிளியரா புரியும்ங்கறதுதான். புரியுது 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 மேடம். நான் வந்து அடிஷனுக்கு ஏதோ இன்னும் எழுதல. இது புரியுது சார். இந்த எக்ஸாம்பிள் ஓகேங்க சார். ஓகே ஓகே. இந்த எக்ஸாம்பிள் ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள்ல ஒரு அடிஷன்ல நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சுனா கொஞ்சம் புரியும். ஐ திங்க் அடிஷன்ல நீங்க வந்து சைக்ளிக் குரூப்ப ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி வராதாங்க சார். ஆமாம், அடிஷனில் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ இசட்டுங்கிற ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த குரூப் வந்து என்னதுன்னா இசட் குரூப் இருக்கு சரிங்களா. அதில் அடிஷனுங்கிறது பண்ணுறோம். இசட்னா என்ன எலமெண்ட்டு சொல்லுங்க. இசட்ல என்னென்னலாம் இருக்கும்? இசட்ல வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குங்களா? நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் இல்லை இது சொல்லுவாங்களே, அதுக்குள்ள மறந்துச்சா? முடியாது. இது கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதனால என்ன பண்ணுறோம்னா இப்படி டாட் வச்சுட்டு ஒரு ப்ளஸ் த்ரீ எழுதுறோம். சரி, மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூணு இப்படி எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அடிஷன் வந்து சைக்ளிக்காக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா.
சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இதுல ரெண்டு எலிமெண்ட்டை நீங்க எடுத்து பண்ணும் பொழுது இதுல இருக்கக்கூடிய இன்னொரு எலிமெண்ட்டே கிடைக்கணும் சரிங்களா சோ அப்போ சைக்கிளிக் குரூப்னா அப்படி இல்லை ஆர்டர் ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பி பவர் டூ எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் பி பவர் டூ வந்து என்னவா இருக்கணும்னா ஐடென்டிட்டியா இருக்கணும் சரிங்களா ஐடென்டிட்டினா என்னது ஜீரோவா இருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்னா த்ரீ பவர் டூன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம் இது வந்து எதாவது இருக்கலாம் எந்த நம்பர் வேணாலும் போடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் போடலாம் டூவாக இருக்கலாம் ஐடென்டிட்டி இதுவாக தான் டூலே தான் கிடைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எப்படி இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூவே கிடைக்கும் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்காது அதே மாதிரி ஜீரோ வரதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா ஸோ வெறும் பவர் ஒன்று போட்டாலும் ஜீரோ வராது ஆக்சுவலி வந்து என்னதுன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல ஷார்ட்கட் ட்ரிக் இருக்கு ஒன்று என்னதுன்னா உங்களுக்கு வந்து சைக்கிளிக் குரூப்பாக இருந்தா மேபி ஆர்டர் வந்து ஒன்னா இருக்கும் சரிங்களா இங்க பாருங்க இதுல வந்து ஜீரோ அப்படி ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா ஜீரோ வர விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு சைக்கிளிக் குரூப் இருக்க வாய்ப்பு இல்லை நான் பார்த்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் அப்படி இல்லைங்க சரிங்களா ஸோ அதனால நான் வந்து அதை அப்படி ஷார்ட்கட்டா ஞாபகத்துல வச்சிருக்கேன் யாராவது இதுல தப்பு இருந்தா சொல்லிடுங்க சார் எட்வின் சார் சொல்லுங்க சார் இதுல ஏதாவது டவுட் இருந்தா தப்பு இருந்தா வேற யாராவது படிச்சிருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ் கலை சார் இது எனக்கு புதுசா இருக்கு எதுங்க இந்த ட்ரிக்கா ஆமா ஆமா இல்ல குரூப் தெரியவா இல்ல இல்ல இந்த ட்ரிக் தான் ஓகே 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 சார் ஆக்சுவலி இது என்னுடைய கான்செப்ட் மட்டும்தாங்க நான் வந்து அப்படி ஞாபகத்தில் வச்சிருக்கேன் நான் இன்னும் செக் பண்ணல செக் பண்ணிட்டு வேணா சொல்றேன் சரிங்களா ஓகே ஓகேங்க சார் தேங்க் யூ சார் நம்ம பார்க்கலாம் நான் அடிஷன்ல எதுவும் போடலங்க அந்த மாதிரி சைக்கிளிக் குரூப் ப்ரூவ் பண்ற மாதிரி நான் போடல சை அடிஷன்ல சோ சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு கிடைச்சது அப்படினா நான் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம குரூப்ல போட்டு விடுறேன் ம் ஓகேங்க சார் क्वेश्चंस இருந்தா கேளுங்க ஆ क्वेश्चंस இருந்தா கேளுங்க ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் வேற சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க என்ன டைமிங் செட் ஆகுது என்ன டைமிங் செட் ஆகல இனிமே மார்னிங் டைம்ல கூட கிளாஸ் வைக்கலாம்னு இருக்கோம் மார்னிங்